நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2-in-1 தமிழ் சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கில் போகலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மணி பிளான்ட்டு தான். இதை எப்போ வைக்கலாம், எப்படி வைக்கலாம், எந்த இடத்துல வைக்கலாம், இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மணி பிளான்ட் வைக்கையிலே நல்லா பெரிய இலை இருக்கிற மாதிரி வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழை காலத்தில் வச்சோம்னா நல்லா வேகமாக வளரும். இதுக்கு வந்து உரமோ இல்லை பூச்சிக்கொல்லி மருந்தோ தேவையே இல்லை. மணி பிளான்ட் வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா சன்லைட்டும் தண்ணியும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றினோம்னா போதும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு இலை பழுத்து போயோ இல்லை ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம்னா நிறைய இலையை அப்படியே பாதிச்சிரும். ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது, அப்படியே நாங்கள் விட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இலையில் வந்த ஃபால்ட்டு எல்லா இலையுமே நிறைய இலை பாதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் ஒரு சின்ன இலையில் ப்ராப்ளம்னா கூட அதை அப்படியே நாங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துடுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஃபுல் டைம்ஸும் சன்லைட் படாமல் பாதி நேரம் நிழல்லையும் பாதி நேரம் வெயிலும் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சோம்னா இலை பாருங்கள் எப்பொழுதுமே காயாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவே இருக்கும். நம்ம மணி பிளான்ட் வளர்க்குறதுனால நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு எப்பொழுதுமே மணி பிளான்ட்கிட்டேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம மணி பிளான்ட் வந்து அழகுக்காக டெக்கரேட் பண்ணியும் வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கிற ஏரியாவில் நம்ம மணி பிளான்ட் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம குழந்தைங்களுக்கும் அப்படியே கிடைக்கும். ஸோ இதுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். அதனால் மணி பிளான்ட் நம்ம படிக்கிற ரூம்லேயும் வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நினச்சா கமெண்டில் சொல்லுங்கள், ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.